இதுக்கு வந்து பை 10 இதுக்கு பை 4 பர் திஸ் ஆல்சோ பை 4. இப்போ இந்த டைப்ல சைஸ் ஆஃப் தி ஷேர்ஸ் கொடுத்துருக்கு, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கு. நம்ம இது எஸ் இது எஃப் னு வச்சுக்கோம் இல்லையா, ஸோ இந்த டைப்பே. பட் இதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் அப்படியே டைரக்டா நம்ம வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இதுல வந்து கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சு அந்த வேல்யூ வந்து சப்ட்ரீட் பண்ணும். போன டைம் ஃபர்ஸ்ட் கணக்குல டிஸ்கிரீட் வேல்யூ, அதாவது தனித்தனியா இருக்கும், அதில் வந்து n பிளஸ் ஒன்த் ஐட்டம் n பிளஸ் ஒன்த் வேல்யூ அப்படின்னு சொல்லி அசனிங் ஆர்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த சம் செஞ்சோம். இதில் வந்து நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சி வருது, எக்ஸ்ட்ரா வந்து இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கு. 4 அப்படிங்கிறது 10 டைம்ஸ் அக்கர் ஆகுது, 4.5 அப்படிங்கிறது 18 டைம்ஸ், இட் இஸ் கமிங் 18 டைம்ஸ். சப்போஸ் 5 மார்க் அப்படின்னா 22 ஸ்டூடெண்ட்ஸ் காட் 5 மார்க் அப்படின்னு இந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ ஆல்சோ கமிங். ஸோ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நத்திங் பட் இதனுடைய டோட்டல் தான், இதனுடைய அடிஷன் தான் வந்து இது டோட்டலாக ஆட் பண்ணுவீங்களே, அங்கே என்ன ஆன்சர் வருதோ அது கண்டிப்பாக இந்த லாஸ்ட்டில் வரும். ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் இந்த 10 எடுத்து போட்டுக்கணும், அப்புறம் 10 18 ஆட் பண்ணினா என்ன வரும், 28. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஆட் பண்ணினா 28 38 48 50. தென் இஃப் யூ ஆட் திஸ் யூ கெட் 75. தென் 75 அப்புறம் இங்கே வந்து 115. தென் இது ஆட் பண்ணினா 130. தென் 140. தென் 148. தென் 155. என்ன ஆன்சர் வருது? ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட், 155. சப்போஸ் நம்ம இதை ஆட் பண்ணிப்பார், இது ஆன்சர் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணினா இது 15 20 25 35. தென் பேலன்ஸ் 3 4 5. தென் 9 10 11 12 13 14 15. அப்போ இதுவும் 55. ஸோ நம்ம எக்ஸாம்ல வந்து இது ரெண்டும் சேமாக இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்த்துக்கணும், அப்புறமா தான் நீ சமுக்கு வந்து போகணும். இங்கே சைஸ் ஆஃப் இது டைம் சேவிங்காக எழுதியிருக்க Q1 வந்து நம்ம என்ன போடுவோம், பை 4 போட்டுட்டு அந்த ஸ்மால் n பிளஸ் 1 போட்டால் இந்த இடத்துல கேபிட்டல் n பிளஸ் 1. ஃப்ரீக்வன்சி வரப்போ யூஆர் யூசிங் கேபிட்டல் n. அப்போ n எவ்வளவு, 155 இல்லையா? ஸோ 155 பிளஸ் 1 பை 4. ஸோ 156 பை 4. ஸோ 156 பை 4 அப்படின்னா எவ்வளோ டைம், 3 டைம் 12 பேலன்ஸ் இஸ் ஸோ 9. ஸோ இங்கே 39th வேல்யூ. 39 நமக்கு எதில் வருது, இதுக்குள்ள வரும் இல்லையா? அப்போ இதுக்குள்ள இதுக்கு நேரம் இப்படி டார்க் பண்ணிட்டு இதுக்கு நேரம் இப்படி டார்க் பண்ணிட்டு தென் 39 இதனுடைய கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ என்ன, இந்த 5 அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆன்சர் எடுத்து, ஏன்னா 50க்குள்ள 39 இருக்கு இல்லையா, அதனுடைய நேரம் இந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ தான் பார்க்கணும் நம்ம. அப்போ இந்த 5 எடுத்து இந்த இடத்துல ஆன்சர் வந்து ஆன்சர் இஸ் 5, 39th வேல்யூ. The answer for this 5. So this one is correct. Now coming to the next one, Q3. It is good. Q1 is just n plus 1 by 4. Q3 appadina 3 bracket n plus 1 by 4. So it is all the same. Yeah. So last time on the left leg 3 bracket 39th value. That means 3 hour multiply panikram. Now multiply panna பேலன்ஸ் 2 9 10 11. 117th வேல்யூ, 117 எங்க இருக்கு, இதுக்குள்ள இருக்கு இல்லையா. அப்ப இதை என்ன பண்ணிக்கலாம், அப்படியே நம்ம டார்க் பண்ணிக்கணும். இதை டார்க் பண்ணிட்டு இதுக்கு நேரா இருக்கிற எக்ஸ் வேல்யூ என்ன, 6.5. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 6.35. ரொம்ப ஈஸி, இதை அப்படியே டார்க் பண்ணிட்டு அதுக்கு நேரம் வர டார்க் பண்ணணும்னால அவசியம் இல்லை. பட் இது மாதிரி பாக்ஸ் போட்டுட்டா நமக்கு ஆன்சர் பார்க்கறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணோம்னா மறந்துட்டு இங்க வச்சுட்டு இப்படி பாத்துருவோம், அதனால பாக்ஸ் போட்டுக்கணும். ஸோ இதுக்குடைய ஆன்சர் வந்து 6.5. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். இங்க இடம் பத்தல, நான் அதனால அப்படியே அடிச்சத.
ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஐ டு பிஎஸ்சி 77 கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் நான் அப்படியே அடைச்சிடுறேன். இந்த ஆன்சர் வந்து நல்லா இருக்கும். ஓகே, நாவ் கமிங் டு நெக்ஸ்ட் ஒன், D8 தென் P67. D8 ஒன்று இருக்கு, தென் P67 ஒன்று இருக்கு. அது பார்த்துக்கலாம். டி மீன்ஸ் டிவைடிங் பை 10 இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஸோ என் பிளஸ் 1/10 அப்படின்னு போடும். அப்போ என் எவ்வளோ? 155 பிளஸ் 1/10, ஸோ 156. 156 பை 10 அப்படின்னா 15.6 அப்படின்னு வரும். ஒரு டிஜிட் தனி பாயிண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ 15.6 எதில் வருது நமக்கு? இந்த 28 வருது இல்லையா? ஸோ 28 வரப்போ இது மேலே இப்படி பாக்ஸ் போட்டுருக்க. அப்போ அதனுடைய எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன வரும்? 4.5 அப்படின்னு வரும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 4.5. ஸோ லெட் மீ செக் த ஆன்சர். இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து சப்போஸ் D1 அப்படின்னா நம்ம அப்படியே இது கரெக்டு, பட் க்வெஸ்சனில் வந்து என்ன கேட்டிருக்கு? D8 கேட்டிருக்கு. அப்போ நம்ம முன்னாடி என்ன போட்டுக்கணும் கண்டிப்பாக? இந்த இடத்துல வந்து 8 போட்டுக்கணும். என்ன சைஸ் ஆஃப் 8 சம்திங் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ எரேஸ் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக எடுத்துருவேன். ஸோ ஐ கமிட்டட் த மிஸ்டேக். D1 மீன்ஸ் நோ, நோ 8 அட் ஆல். D8 இந்த இடத்துல 8 போட்டுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 8 வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 8 × 156.5. ஸோ சப்போஸ் அதை மல்டிப்ளை பண்ணால் யூஆர் கெட்டிங் 124.8. ஸோ 124.8 எங்கே இருக்கும்? 120 இதுக்குள்ளே இருக்கும் இல்லையா? இதுக்கு 130. ஸோ இதுக்குள்ள தான் கண்டிப்பாக அந்த 124.8 இருக்கும். ஏன்னா 124.8 அப்படிங்கிறது இதில் இருக்காது, 115 இருக்காது. இது ரொம்ப எக்ஸஸாக போயிடும். ஸோ இது கரெக்டாக இருக்கக்கூடியது 130 தான் அந்த 124.8 இருக்கும். அப்போ இதனுடைய கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ என்ன வரும்? 6.5. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 6.5. ஸோ த ஆன்சர் ஃபார் தி 6.5. எதோட ஆன்சரு? டி 8 ஆன்சர் வந்து 6.5. அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது P17 தென் P67. ஸோ யூ ஆர் ஃபைண்டிங். இது இடத்துல எப்படி எழுதிக்கலாம்? இதோட ஆன்சர் வந்து 6.5. கண்டிப்பாக அழைச்சிட்டு தான் நான் எடுக்கணும். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது P67. ஸோ இதை நம்ம அழைச்சிடலாம். ஸோ D8 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 8 இந்த மாதிரி எழுதிக்கணும். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூ இது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது P17. இந்த ஆன்சர் வந்து நம்ம அடுத்துலாம். ஸோ P67. அப்போ இதுக்கு என்ன வரும்? சப்போஸ் P1 அப்படின்னு வந்ததுன்னா ஜஸ்ட்டு என் பிளஸ் 1/100 அப்படின்னு போட்டால் போதும். பட் P67 இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கணும்? சைஸ் ஆஃப் 67 வந்து நம்ம போட்டுக்கணும். அப்போ இந்த இடத்துல 67 என்ன எவ்வளோ வரும்? 155 + 1/100 இல்லையா? ஸோ 67 இது நமக்கு என்ன வந்துச்சு? 156. ஸோ 15.6 வந்தது. ஸோ 67 இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணு. ஸோ இப்பயும் மல்டிப்ளை இதர் கெட்டிங் 104.52. இந்த இடத்துல நான் 104.52. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். P1 ஜஸ்ட் கண்டெயின்மெண்ட். 67 வரனால இது அப்படியே 67 வந்து நம்ம போட்டுட்டே வரணும். இது 150 ஆட் பண்ணினா பை 100 வர்றதுனால 2 டிஜிட் தனி பாயிண்ட் இருக்கும் இல்லையா? 155 + 1 156.
So, 156 by 100 1.56. So, here you are writing 1.56. So, you multiply it by 2 digits 30 point. 104.52. Where are you? கண்டிப்பா இதுக்குள்ள இருக்கும். ஏன்னா 115 இருக்காது, இது ரொம்ப எக்ஸஸா போயிடும். ஸோ ஹியர் ரைட்டி 104 எழுதவிடக் கூடாது, ஜஸ்ட் நான் ரெஃபர் பண்ணதுக்காக எழுதியிருக்கேன். ஸோ 115 இது 104.52 இருக்கு. ஸோ இதனுடைய கரஸ்பாண்டிங் நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன வருது, 6. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 6. இதனுடைய ஆன்சர் சைஸ் ஆஃப் திஸ் ஒன் இஸ் 6. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இதனுடைய அடுத்த க்வெஸ்சன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.